ஹலோ நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎம்செல் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை எக்ஸாம்பிளுக்கு ரோட் ப்ராப்ளம்னால் அதை பற்றி அந்த ஏரியாவோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் சொல்லியும் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கலைனா நீங்கள் டைரெக்டாக சிஎம்செல் வெப்சைட்டில் பெட்டிஷன் ரைஸ் பண்ணலாம் அது எப்படி ஆன்லைனில் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் போகுளில் சிஎம் செல்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா சிஎம் செல் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இதுக்குள்ளே போகணும் இப்போ வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழ் வடிவம்னு இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும் இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ் வெர்ஷனை கொடுக்கணும் இப்போ வந்து லாஜியர் கிரீவன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை க்ளிக் பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் வச்சுருந்தீங்கன்னால் நீங்கள் இங்கே வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசர்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நேமு இனிஷியல் அப்புறம் நேமு அடுத்தது ஜெண்டர் அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ் டோர் நம்பர் ஃபஸ்ட்டு அப்புறம் லொக்கேஷன் அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மொபைல் நம்பர் அடுத்தது ஃபாதர் இல்லைன்னா ஸ்பௌஸோட நேம் அடுத்தது பர்த் டேட் அடுத்தது ஸ்ட்ரீட்டு ஸ்டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து தாலூக் தாலூக் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ வில்லேஜில் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் ரெவென்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பின்கோடு அப்புறம் இமெயில் ஐடி அப்புறம் இங்கே லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி வந்து இங்கே காமிக்கும் நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸிஸ்டின்னு காமிக்குது இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே செக்யூர் கோடு இருக்கு இல்லையா இங்கே காமிக்கிற இதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அந்த பாஸ்வேர்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு லாகின்னு இங்கே இருக்குது இல்லையா அதுக்குள்ளே போகணும் இதில் நீங்கள் வந்து அதில் கொடுத்தது இந்த மெயில் ஐடி போட்டுக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணீங்களே அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் இங்கே கொடுத்துருக்க செக்யூர் கோடை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும் இப்போ வந்து லாகின் பண்ணிவிடுங்க லாகின் க பண்ணதுக்கப்புறம் வெல்கம் டு சிஎம்செல் வெப்சைட்டுன்னு ஒரு பேஜ் வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இங்கே லாஜி அக்ரிவென்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு சப்போஸ் அந்த பாஸ்வேர்டை மாற்றணுன்னா இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்டு மாற்றி திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி வந்து லாஜி அக்ரிவென்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து லாஜி அக்ரிவென்ஸ் கொடுக்க போகிறோம் இங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கிரீவன்ஸ் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா அதில் கொடுத்து என்ன எதுக்காக நீங்கள் வந்து இந்த பெட்டிஷனுக்கு வந்து பெட்டிஷன் போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சொல்லணும் கோவிட் நைன்டீன் பற்றியா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பற்றியா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பற்றியா எதை பற்றி நீங்கள் இங்கே இங்கே அந்த கேட்டகரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் அப்படிங்கிறதுல போகலாம் இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டு நீங்கள் எழுதணும் அப்புறம் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இஸ் தி க்ரீவன்ஸ் ரிலேட்டட் ஏரியா சேம் ஆஸ் த அபவ் கிவன் அட்ரஸ் இங்கே நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த அட்ரஸில் தான் வந்து இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்தால் எஸ்ஸு இல்லைனா நோ கொடுத்துருங்க இப்போ வந்து இங்கே செக்யூர் கோட் இங்கே கொடுத்துருக்க செக்யூர் கோடு இங்கே டைப் பண்ணும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிட்டு வியூ அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் ரைஸ் பண்ண கம்ப்ளைண்ட்டு பெட்டிஷன் இது ஸோ வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆனால் இது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ட்ராக் அக்ரிவென்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா அதுக்குள்ளே போனோம் இங்கே வந்து பெட்டிஷன் நம்பர் கேட்குறாங்க அதாவது நான் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க செக்யூர் கோட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வரும் அக்செப்ட் பண்ணாங்களா ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லை வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் சிஎம் செல்ப் வெப்சைட்டில் ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பெறுறதுக்கே எங்கள் மூஞ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி